தஞ்சை திருவையாறில் அரங்கேறிய சத்குரு தியாகராஜரின் 175வது ஆராதனை விழா. பஞ்சரத்ன கீர்த்தனைகள் பாடி இசைக்கலைஞர்கள் அஞ்சலி. திருமயம் அருகே உள்ள கடியாபட்டியில் நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயம் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்று ஆரவாரத்துடன் கண்டுகளிப்பு. காய்கறி பயிர்களில் நாற்றங்கால் தொழில்நுட்பம் குறித்த மகளிருக்கான சிறப்பு பயிற்சி. வரும் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க தமிழக வேளாண்மை பல்கலைக்கழகம் அறிவிப்பு. வாழைக்கான விலை முன்னறிவிப்பு அறிக்கை வெளியீடு. பட்டியலின் அடிப்படையில் விவசாயிகள் விற்பனை முடிவுகளை எடுக்க தமிழக வேளாண் பல்கலைக்கழகம் பரிந்துரை. சத்தியமங்கலம் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் வாழைத்தார்கள் 2.82 லட்சம் ரூபாய்க்கு ஏலம். எதிர்பார்த்த விலை கிடைக்காததால் விவசாயிகள் ஏமாற்றம். அணைக்கரை கொள்ளிடமாற்றில் கட்டப்பட்டு வந்த புதிய பாலம் கடைசி பில்லர் கீழே விழுந்ததால் சீரமைக்கும் பணிகள் தீவிரம். கோவை குடோனுக்குள் பதுங்கியிருந்த சிறுத்தை கூண்டுக்குள் சிக்கியது. 5 நாட்கள் முயற்சிக்கு பின் சிறுத்தையை பிடித்த வனத்துறை. தமிழகத்தின் பல பகுதிகளில் காலை 8 மணி வரை கடும் பனிமூட்டம், பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. நாளை முழு ஊரடங்கு என்பதால் கன்னியாகுமரி குளச்சல் மீன்பிடி துறைமுகத்தில் மீன் விற்பனை அமோகம். அதிகாலை முதலே மீன் வாங்க அலைமோதும் கூட்டம். ஓசூரில் தக்காளி கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை, விலை குறைந்து வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. தமிழகம் முழுவதும் இன்று 19வது மெகா கொரோனா தடுப்பூசி முகாம். கொரோனா பாதிப்புகளை தடுக்க மக்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள சுகாதாரத்துறை வேண்டுகோள்.